ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் குரு பகவானுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். குரு பகவானுக்கு சாஸ்திர ரீதியாக பொன்னவன் அப்படிங்கிற, பொன்னவன், மன்னவன், குரு பகவான், வியாழ பகவான் அப்படிங்கிற பல்வேறு பெயர்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. ஒரு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் ஏனோ தானோ என்று இருந்தால் கூட இந்த குரு பகவான் ஒருவர் மட்டும் நல்ல நிலையில் இருந்ததுன்னு வைங்களே, அந்த ஜாதகர் எப்பாடுபட்டாவது வாழ்க்கையில் பிரபல்யமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி, சாஸ்திர விதி. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சாஸ்தாங்கமாகவே சொல்லி வச்சுருக்குதுங்க. இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மீன ராசியிலேயோ அல்லது, அதாவது மீன ராசி அல்லது தனுசு ராசியில் இருக்கிறது நல்லதுங்க. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான், மீன ராசிக்கும் அதிபதி குரு பகவான் தான். அதே சமயம் இந்த குரு பகவான் கடக ராசியில் இருந்தார் அப்படின்னா உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அனைத்து வகையிலும் சந்திக்க முடியும். உச்சம் பெற்ற குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அத்துணை எதிர்ப்புகளையும் அடியோடு தவிடுபொடியாக்கி இந்த உலகத்தில் அரசாட்சி பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகாரமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி.